everyone, welcome to my good life channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு பாட்டில் ஆர்ட் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக பாட்டில் ஆர்ட் பண்ணணும்னு ஆசை, பட் என்கிட்ட வந்து கண்ணாடி பாட்டில் கிடைக்கல. அதனால் வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணாமல் இருந்தேன். இன்றைக்கி இந்த பாட்டில் கிடச்சிது. இதில் எந்த டிசைனுமே இருக்காது. ஆப்பி ஃபிஸ் வாட்டர் பாட்டில் இது, இதில் எந்த டிசைனுமே இருக்காது. சரி, இதில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன், தெரியுது உங்களுக்கு. ஸ்கெட்சில் லைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் நான். இந்த பார்ட்டுக்கு கீழே வரைக்கும் நான் ரெட் கலர் பண்ணிக்க போகிறேன், சரிங்களா. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க, ஹார்ட் வசல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வாங்கி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்பாஞ்ச் வச்சு தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அப்படியே டேப் பண்ணணும். இந்த மாதிரி இந்த பார்ட்லேருந்து அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கீழே வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணிகிட்டே வந்துடலாம். இது மாதிரி ஃபுல்லாக கீழே இந்த சர்க்கிள் மார்க் பண்ணிக்க பாருங்கள். அதுக்கு கீழே வரைக்கும் ஃபுல்லாக பாட்டம் வரைக்கும் நம்ம ரெட் கலர் பண்ணிடலாம். இப்போ பாட்டம் ஃபுல்லாக நான் வந்து ரெட் கலர் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் இது காயில் ஈரமாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஆஃப் போர்ஷனுக்கு நம்ம ஆரஞ்சு கலர் பண்ணிக்க போகிறோம். இந்த வரைக்குமே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடம் ஃபுல்லுமே நம்ம ஆரஞ்சு கலர் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்பாஞ்சில் எடுத்து டேப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிடலாம். இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணும்போது பாட்டில் இந்த மாதிரி திருப்பி பிடிச்சிக்கோங்க. திருப்பி பிடிச்சிட்டு இப்படி பண்ணுங்கள். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும். இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிடலாம். இப்போ ஆரஞ்சு கலர் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல கேப் தெரியுது பார்த்தீங்களா, சென்டரில் ரெண்டு ஜாயின் ஆகிற இடத்துல. அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து இருக்கிற மாதிரி தொட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணணும். ரெட்டும் ஆரஞ்சும் மர்ஜ் ஆகிற மாதிரி அழகாக பண்ணணும். பெயிண்ட் வேணும்னா இன்னும் எடுத்துக்கலாம். கலரையும் ரெட் கலரையும் நம்ம இந்த இடத்துல மர்ஜ் பண்ணிப்போம். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த இடத்துல இருந்து டார்க்காக இருந்தால் அப்படி லைட் ஷேட் வரும், சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்போ இதை நம்ம காய வச்சிடலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், இது காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ண போகிறோம் பெயிண்டில். வார்லி ஆர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொம்மைங்க தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். பிளாக் கலரில் நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. நீங்கள் இதை தான் வரையணுன்றது இல்லை, வேறு எதுனா கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். இதில் எனக்கு இந்த டால்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதுக்கு கால் வரையணும். இது ரொம்ப ஈஸி வரையிறது.
அப்புறம் கை வரையலாம் மாதிரி இந்த சைடு ஒரு லேடி மாதிரி தெரியணுன்றதுக்காக கொண்ட மாதிரி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய டால்ஸ் நம்ம சுற்றி வரைஞ்சிடலாம் இது வந்து நான் டான்ஸ் ஆடுற மாதிரி வரைஞ்சிருக்கேன் இதே மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிடலாம் இப்போ பாட்டில் ஃபுல்லாக நம்ம வார்லி ஆர்ட் பண்ணிட்டோம் ரெண்டு கேர்ள் ரெண்டு பாய் தான் நான் வரைஞ்சிருக்கேன் இதில் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதை காய வச்சிடலாம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த பார்ட் நம்மளுக்கு பிளெயினாக இருக்குது இல்லையா அதனால் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் சன் மாதிரி போட போகிறேன் இந்த இடத்துல அதுக்காக நெக்ஸ்ட் இதை சுற்றி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் இது மாதிரி சுற்றி போடணும் இப்போ சன் வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி சும்மா அதை போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி அங்கங்கே போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து உள்ளன் த்ரெட் சுற்றிக்கிறேன் உங்ககிட்ட ஜூட் த்ரெட் இருந்தால் நீங்கள் அதை கூட சுற்றிக்கலாம் நல்லா தான் இருக்கும் இதோட எம்டியாக தெரியக்கூடாதுன்றதுனால உள்ளன் த்ரெட் சுற்றிக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிடலாம் இந்த இடம் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கவர் பண்ணி ஒட்டிடலாம் அழகாக இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் சரிங்களா அவ்வளோதான் த்ரெட்டு சுற்றியாச்சு நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு இதை நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் வைஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதை கட்டி தொங்கவும் விடலாம் ஹேங் பண்ணிக்கலாம் அதுவும் அழகாக தான் இருக்கும் நம்மளோட இஷ்டம் தான் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம் நான் இதில் ஃப்ளார்ஸ் போட்டு காட்டுறேன் நான் அந்த ஐடியாவில் தான் பண்ணேன் ரெண்டுமே நல்லதாக இருக்கும் ஹேங் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஃப்ளார்ஸ் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு ஃப்ளார் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ளார்ஸ் வச்சுட்டேன் அழகாக இருக்குல்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் செஞ்சதுனால வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உள்ளே கொஞ்சம் மண் கொட்டி வச்சு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெயிட்டுக்காக கண்ணாடி பாட்டில்னால் அதுவே வந்து வெயிட்டாக இருக்கும் அதனால் விழாது எதுவும் ஆகாது இது பிளாஸ்டிக் பாட்டிலுங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் மண் கொட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்